மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஓப்பன்னா செமினாருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும். April 22 எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எக்ஸாம் டேட்டும் ட்ரைனிங்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிடலாம். நோட்டிஃபிகேஷன் நேற்றே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு செமினார் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இனியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு செமினார் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. செமினார் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே 1st ரவுண்டு வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்ச பேலன்ஸ் ரவுண்டு வந்துட்டு டேட்டு டைம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன கோர்ஸு, அப்புறம் வெனியூ, அப்புறம் இதில் வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பெருசாக ஒன்றும் அவசியம் இல்லை. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பல்ஸு தான். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ செமினார் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் April 22 யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ தியரி பேப்பரோட சேர்த்து நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கும் ஃபீஸ் பே பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் செமஸ்டர் அண்ட் நான் செமஸ்டர் ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க April 2022. ஸோ இதில் வந்துட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் டேட்டு எக்ஸாம் டேட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கேட்பீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுமானா, கம்பல்சரி ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், அங்கேயும் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் டேட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் டேட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எந்த பாக்ஸில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 21A போட்டு அப்புறம் லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 46 78 85 88. ஸோ இந்த மாதிரி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் அவைலபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ஹால் டிக்கெட், ஹால் டிக்கெட்டில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸோட சப்ஜெக்ட் கூட கம்பல்சரி இருக்கணும். நீங்கள் அதுக்கும் ஃபீஸ் பே பண்ணி அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துருக்கணும். நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏற்கனவே தியரி பேப்பருக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் வந்துட்டு ஆட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் ஷீட் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் என் கையில் ஹால் டிக்கெட் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது, நான் ப்ராக்டிக்கல் ட்ரெயினுக்கும் ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணி நான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், என்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் உடனே கான்சன் யூனிவர்சிட்டியை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம். நான் தான் கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.